filing the pair programming. Problem statement enna appadina, you will be given an array of n distinct and positive elements. Or array kudukka poranga, and array la pathinga appadina ore number innoru mara varadu, repeat agadu abdingiradha distinct nu solrom. அதே சமயத்தில் அண்டு பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ், இதில் எதுவுமே நெகட்டிவ் நம்பர்ஸும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு அரேவை கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் பேர் ஹூ சம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் த கிவன் அரே. எந்த ரெண்டு நம்பரை கூப்பிட்டுனா ஏற்கனவே இந்த அரேவில் அதனுடைய டோட்டல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பேரெல்லாம் டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எட்டு எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். எட்டு எடுத்துக்கிட்டா ஏழையும் ஒன்றையும் கூட்டணும் அப்படின்னம்னா எட்டு, அப்போது அது ஒரு பேர். இதே ஏழை எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ரெண்டையும் அஞ்சையும் கூட்டினோம்னா ஒரு பேர், வேறு எந்த காம்பினேஷனும் இங்கே வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னம்னா இந்த கேஸில் எந்த நம்பருக்கும் வேறு பேர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஒன்றா நம்பர் எடுத்துட்டோம்னா வேறு எந்த ரெண்டு நம்பர் கூட்டினாலும் ஒன்று வராது. ரெண்டு எடுத்துட்டோம்னா வேறு எந்த நம்பர் கூட்டினாலும் ரெண்டு வராது. அப்போது இந்த கேஸில் என்ன அவுட்புட் வரணும், நாட் எக்ஸிஸ்ட்னு வரணும். சரி, இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு விதமான காம்ப்ளெக்ஸான ஒரு அல்காரிதம் தான். எப்படின்னா எந்த நம்பருக்கு டோட்டல் வேறு ரெண்டு பேரை எடுத்து டோட்டல் பண்ணும்போது நமக்கு வருதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம முதல்ல அதை நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேஸில் எடுத்துக்கலாம் ரெண்டு எட்டு ஏழு ஒன்று அஞ்சு. இப்போ இந்த எட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒருவேளை டோட்டல் எட்டு வரலாம், இல்லை இது ரெண்டும் எட்டு வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், எந்த பேரையும் மிஸ் பண்ணாமல் எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்செப்டு, ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்துக்கிறோம். இந்த நம்பருக்கு வேறு எங்கேயாவது பேர் இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பொசிஷன் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்துக்க போகிறோம். இந்த நம்பர் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பொசிஷன்லேருந்து இந்த ரெண்டு நம்பரையும் கூட்ட போகிறேன். பட் என்ன அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன், நான் கரண்ட்லி எந்த பொசிஷனுடைய நம்பருக்கு சம்முக்கு நான் பேர் கண்டுபிடிக்கிறேனோ அதே பொசிஷன் இருந்ததுன்னா நான் என்ன பண்ண தேவையில்லை, இதை ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்க தேவையில்லை. அப்போ இதை ஸ்கிப் பண்ணிடலாம், இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போது இந்த நம்பருக்கே எடுக்கும்போது இது ஸ்கிப் ஆகிடும். ஓகே, அடுத்தது இந்த நம்பர் எடுத்துக்கிறேன், மற்ற எல்லா நம்பரோடையும் கம்பைன் பண்ணி பார்க்குறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது வருதான்னு பார்க்குறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது வருதான்னு பார்க்குறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது வருதான்னு பார்க்குறேன். வந்துச்சுன்னா டிஸ்பிளே பண்ணுறேன், அப்படியும் வரலையா. ஓகே, அடுத்தது இதை எடுத்துக்கிறேன், இது ரெண்டையும் எடுத்து ஆட் பண்ணி பார்க்குறேன், இது ரெண்டையும் எடுத்து ஆட் பண்ணி பார்க்குறேன். அதுவும் இல்லைன்னா இதை எடுத்துகிட்டு இதை எடுத்து இது ரெண்டையும் எடுத்து நம்ம வந்து சம் பண்ண போகிறோம், இது ரெண்டும் இதுக்கு ஈக்குவலான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ இது ஒரு பாஸ், இது வந்து சிங்கிள் பாஸ். இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிங்கிள் பாஸ். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பொசிஷன் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த பொசிஷனில் இருக்கிற நம்பருக்கு வேறு ஏதாவது ரெண்டு நம்பர் சம் பண்ணோம்னா டோட்டல் அது வருதா அப்படின்னு செக் பண்ணுறோம். இது ஒரு பாஸ். இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், அடுத்தது இந்த நம்பருக்கு எடுத்துக்க போகிறோம். இந்த நம்பருக்கு மறுபடியும் இதை ரெண்டையும் செக் பண்ண போகிறோம், இதை ரெண்டையும் செக் பண்ண போகிறோம், இதை ரெண்டையும் செக் பண்ண போகிறோம், இதை ரெண்டையும் செக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இதே மாதிரி எத்தனை நம்பர் இருக்கோ அது மைனஸ் ஒன்று. இப்போ நான் இப்போ அஞ்சு நம்பர் இருக்குன்னா நாலு பாஸ் நான் பண்ணேன் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு காம்பினேஷன் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். அப்போது இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு பேஸ் ஃபங்க்ஷன் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன், இந்த ஒரு இண்டெக்ஸ் பொசிஷனும் இந்த அரேவும் நான் இன்புட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற வேல்யூவுக்கு ஈக்குவலண்ட்டான பேர் வேறு எங்கேயாவது இருக்குதா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அதுதான் பேஸ் ஃபங்க்ஷன். சரி, இப்போது இங்கே ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், ஃபைண்ட் பேர் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இதில் என்ன பண்ணுறோம், அந்த அரேவை பாஸ் பண்ணிடுறோம், அதில் எத்தனை எலிமெண்ட் இருக்குதுன்னு பாஸ் பண்ணிடுறோம். இப்போது எந்த பொசிஷனில் இருக்கிற நம்பருக்கு நம்ம பேர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணிடுறோம்.
அப்போ இதை பாஸ் பண்ணிட்டோம்னா, இதை பேஸ் பண்ணி முதல்ல என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த பொசிஷனில் இருக்கிற நம்பர் எடுத்து நான் ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த அரே ஆக்சஸ் பண்ணோம்னா டிலே ஆகலாம். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த நம்பருக்கு ஈக்குவலண்ட்டான டோட்டல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் அந்த பொசிஷனில் இருக்கிற நம்பரை முதல்ல எடுத்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு லூப் தேவைப்படுது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து லாஸ்ட் நம்பர் வரைக்கும், அப்புறம் ரெண்டாவது நம்பர்லேருந்து லாஸ்ட் நம்பர் வரைக்கும், அதுக்கப்புறம் மூணாவது நம்பர்லேருந்து லாஸ்ட் நம்பர் வரைக்கும், இந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு ஃபார் லூப் நெஸ்டட் லூப்புங்க வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி இந்த லூப்பிங் முடியும் போது எத்தனை ஆக்சுவலாக வந்து ப்ரிண்ட் ஆகியிருக்கு, எத்தனை பேர் ப்ரிண்ட் ஆகியிருக்குன்னு எனக்கு தெரியணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறேன், பேர் ஃபவுண்ட் வந்து ஜீரோன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து மொத்தம் அரே லென்த்து மைனஸ் ஒன்று வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்டர்னல் லூப்பில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம், நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறனோ அதுக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கிற நம்பரோடு தான் நான் என்ன பண்ணுவேன், பேர் வந்து மேட்சிங் பண்ணி பார்ப்பேன். அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த எக்ஸ்டர்னல் லூப் என்ன இருக்கோ அது ப்ளஸ் ஒன்றுலேருந்து இன்டர்னல் லூப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நம்பராக எடுத்து செக் பண்ணும். அப்போது இதை எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, எந்த பொசிஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து நம்ம வந்து இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோமோ அதே பொசிஷனோட வேல்யூ ஐயிலையோ இல்லை ஜேவிலையோ இருந்தால் அப்போது நான் அதை வந்து செக் பண்ணுன்ற அவசியம் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கண்டினியூ பண்ணிடுறேன், லூப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். இங்கேயும் பாருங்கள், லூப்பை ஸ்கிப் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஸோ இங்கே லாஜிக் என்ன, கரண்ட் ஐ பொசிஷனில் இருக்கிற வேல்யூ ஜே பொசிஷன், ஜே ஐ ஜேங்கிறது இப்போ எதை குறிக்குதுன்னா, இது 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 ஐனா இது ஜே, அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஜே ஆகிடும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும். அப்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாஸில் என்னாகும், ஐ வேல்யூ ஒரே வேல்யூ இருக்கும். அப்போ இது இது இந்த மாதிரி ஆட் பண்ணி பார்த்துட்ருக்கும். அப்போது எடுத்து செக் பண்ணி டோட்டல் இந்த என்ன நம்பர் அந்த பொசிஷனில் இருக்கோ அந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருந்தால் அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், அவுட்புட் போட்டுட்டு பேர் ஃபவுண்டை என்ன பண்ணுறோம், ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். அப்போது இந்த மாதிரி இந்த லூப்பிங் பண்ணிக்கிறோம். அப்போது ரிட்டன் வந்து மொத்தம் எத்தனை பேர் ஃபவுண்ட் ஆயிருச்சோ அதை டிஸ்பிளே ரிட்டன் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டோம். எதுக்காக இதை வச்சுருக்கோம், ஏன்னா நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபைண்ட் பேர் ஃபங்க்ஷனை ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கிற நம்பருக்கும் நான் வந்து கால் பண்ண போகிறேன். அப்படி கால் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும், இந்த இடத்துல வரும்போது ஒவ்வொரு இதுக்கும் எத்தனை பேர் இருக்குதுன்னு வரணும். ஒருவேளை எங்கேயுமே பேர் இல்லை அப்படின்னா, பேர் ஃபவுண்ட் இல்லைன்னா நான் என்ன பண்ணோம், நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபைண்ட் பேர் ஃபங்க்ஷன் எத்தனை பேரை டிஸ்பிளே பண்ணுச்சுன்றதை ரிட்டர்ன் பண்ணுது. இங்கே ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து லாஸ்ட் பொசிஷனில் இருக்கிற எல்லா நம்பருக்கும் நம்ம பேர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த டோட்டலை ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். ஒருவேளை பேர் ஃபவுண்ட் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுறோம், நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிடுறோம். சரி, இப்போது இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அவங்க கொடுத்துருந்த ஃபஸ்ட்டு செட்டுக்கு 7125 வந்துருச்சு, கரெக்டாக இருக்குது. ஓகே, இது நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு வந்து நாட் எக்ஸிஸ்ட்னு அவுட்புட் வரணும், வருதான்னு பார்க்குறேன். பாருங்கள், நாட் எக்ஸிஸ்ட்னு வந்துருச்சு. ஓகே, இப்போது இந்த இடத்துல இது வந்து ஃபிக்ஸடாக இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம இன்புட் வாங்கிறதுக்கு நம்ம கோடிங் பண்ணலாம். அந்த கோடிங் தான் நான் நேற்று வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி கேஸில் இன்புட் வாங்கணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதை பேஸ் பண்ணி நீங்களே வந்து இதுக்கு இன்புட் வாங்குற மாதிரி கோடிங் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமை ஒரு முறை புரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த சோர்ஸ் கோடினுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் பண்ணிட்டு வாங்க. அடுத்த கிளாஸில் நான் உங்களை வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக ஏதாவது நாங்கள் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் போடும்போது உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். அதே மாதிரி இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா, எங்களுடைய யூடியூப்னுடைய சி ப்ரோக்ராமிங் அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமிங்கை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு இந்த குவின்சி ஐடிஇ இதை பற்றி நிறைய விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த ரெண்டு சி ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் இந்த யூஆர்எல், அதே மாதிரி சி ப்ளஸ் ப்ளஸ்னால் இதுதான் எங்களுடைய வெப்சைட்னுடைய அட்ரஸ். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதன் மூலமாக போயிட்டு நீங்கள் ஒரு பிளேலிஸ்ட் வரும், அதில் இருக்கிற வீடியோவை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் ரொம்ப தரோவாக கற்றுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.